ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காரல் மீன் குழம்பும் கோவக்காய் பொரியலும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு சூடான ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காரல் மீன் குழம்பையும் கோவக்காய் பொரியலையும் நம்ம தயார் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் டு ஜெனோஸ் டெய்ரி. இன்னைக்கு நம்ம ஜெனோஸ் டெய்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோவக்காய் பொரியலும் மீன் குழம்பும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் முதல்ல முகத்தை காமிச்சு வீடியோ எடுக்கிறேன். வீடியோவில் நிறை குறைகள் இருந்தால் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஜெனோஸ் டெய்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். சரி, அடுப்பை பற்ற வச்சாச்சு. சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்ச கோவக்காவை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் உப்பையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மூடி போட்டுடலாம். கொஞ்சம் உப்பை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கோவக்காய் எப்படி இருக்குது, நிறைய பழுத்து போச்சு. ஆனாலும் பழுத்து போச்சுனாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப இனிப்பெல்லாம் இருக்காது கோவக்காயில். முந்தி நம்ம பறிக்கிற கோவக்காய் தான் ஒரு மாதிரி கசக்கும், ஆனால் இந்த கோவக்காய் அப்படி இல்லை, ஒரு மாதிரி வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்குது இப்போ கடைகளில் வர்றது. அதனால் இனிப்பும் இருக்க மாட்டுக்கு, புளிப்பும் ஒரு மாதிரி, ரெண்டும் கலந்து ஒரு டேஸ்ட்டில், வெள்ளரிக்காய் டேஸ்ட்லேயே இருந்த மாதிரி இருக்குது. சரி, இப்போ மூடி வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த கோவக்காயை ரெடி ஆகிட்ருக்கு. இதை அப்படியே மாற்றி வேறு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு இன்னொரு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். சரி, இப்போ மீன் குழம்புக்கு எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சு, போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன உள்ளி, எப்போவுமே சின்ன உள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சின்ன உள்ளி சேர்த்தாச்சு. கொஞ்சமாக வெந்தயம். இப்போ தக்காளி, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போவும் நல்லா கரிஞ்சிடக்கூடாது, அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறணும். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும், கோவக்காய் என்ன நிலையில் இருக்குன்னு பார்ப்போம். இது அப்படியே கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். நல்லா வதங்க தான் நல்லாயிருக்கும். இது கூட இப்போ நம்ம மசாலா வேறு ஒன்றுமே சேர்க்க போகிறது கிடையாது. இந்த கோவக்காய்க்கு மஞ்சள் தூளும் கொஞ்சம் சாம்பார் பொடியும் சேர்த்து நம்ம வந்து அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி இறக்க போகிறோம். அதாவது டீப் ஃப்ரை கிடையாது, கொஞ்சம் அப்படியே இந்த பேன்லேயே போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி அப்படியே எடுக்க போகிறோம். நம்ம மூடி வைக்கிறதுனால ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் அதுலேயே கொஞ்சம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் எத்தனை, 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சனக்காய் இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் நல்லா சேர்த்துட்டு அப்படியே கலரி விட்டுக்கலாம். சரியா, அப்போ தான் குழம்பு நல்லா கெட்டியாக வரும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்க்குறேன். இது வந்து சக்தி சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் இந்த சாம்பார் பொடி சேர்க்கும்போது. நம்ம வீட்டில் திரிச்ச சாம்பார் பொடியும் சேர்க்கலாம். சாம்பார் பொடி இந்த கோவக்காவோட சேர்க்கும்போது நல்லாவே வாசமாக இருக்கும். மீனை வந்து காரல் மீன் நல்லாயிருக்கும். இது இந்த பயந்தின்னு சொல்லுவாங்க இந்த மீன், நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த குழம்போடு நம்ம சேர்த்துக்குருவோம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். அப்பா எப்படி விழுது. இப்போ காரல் மீனை ஒன்று ஒன்றா அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. காரல் மீன் வந்து எப்போவுமே டேஸ்ட்டு கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு தான். அவியல் வைக்கலாம், சூப்பராக இருக்கும். இது ஒரே ஒரு தலை இருந்தது, அதனால் அதை சேர்த்துக்கிறேன் அது கூட.
இன்னொன்று மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் எப்போவுமே. இப்போது தேங்காய் பால் ஊற்றிக்கலாம், சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் ஊற்றணும் போது. நாய்க்குட்டி சத்தம் முட்டை கிடக்கு. அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கோவக்காய் ரெடி, மீன் குழம்பு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள் மீன் எதுவுமே உடையலை. நம்ம உயாமல் இந்த கரண்டியை போட்டு அப்படியே கிளறிட்டே இருந்தோம்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். இன்னொன்று இப்படி ஃப்ளாட்டான ஒரு கரண்டி எடுத்தே மீன் குழம்புக்கு, கருவாட்டு குழம்புக்கு, இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு அகப்ப இருக்கிற மாதிரி கரண்டி போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் எதுவுமே உடையாது, அதுக்காக தான் நமக்கு எடுக்கிறதுக்கு இப்படி வசதியாக இருக்கும். இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி கரண்டி போடுறது. இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தோடு போட்டு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஒன்று நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ இதில் மீன் குழம்புக்கு சேர்க்கும் போது நான் இப்போ வந்து இதில் என்ன சேர்த்தேன்னா வத்தல் தூள், மல்லித்தூள் சேர்த்தேன். அந்த மல்லித்தூளோட வத்தல் தூள் வந்து தனி வத்தல் தூள் தான், மல்லித்தூள் வந்து மல்லித்தூளோட நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா ஒரு 1/2 கிலோ மல்லிக்கு, ஒரு 50 மிளகு, ஒரு 50 சீரகம், இது சேர்த்தே நான் வந்து திரிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை அதுவும் நான் சேர்த்துருக்கேன். அதனால் அந்த எல்லாமே இதோட வந்து ஆட் ஆகிருக்கு. நீங்கள் நான் வந்து சொல்லும் போது வெறும் மல்லித்தூள் அப்படின்னு சொன்னேன், அதுக்காக தான் இதை வந்து திருப்பி இன்னொரு நேரம் நான் சொல்கிறேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கட்டாயம் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய ஜனோஸ் டைரியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.